உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் கிராமப்புற விவசாயிகளுக்கு பாலுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யவும் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் நந்த் பாபா பால் செயல் திட்டத்தை தொடங்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். திட்ட சாத்தியக்கூறு குறித்து ஆராய அதிகாரிகள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேந்திர சிங் குதா மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலையில் சிவசேனாவில் இணைந்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பில் ராஜஸ்தான் அரசு தோல்வியடைந்துள்ளது உண்மைதான் எனவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என மதசார்பற்ற ஜனதாதள தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து திருப்பதி தமிழகம் இடையே பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன. திருப்பதி பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அவதிப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்டன. நிலவை ஆய்வு செய்து வரும் ரோவரை தொடர்ந்து விக்ரம் லேண்டரும் ஸ்லீப்பர் மோடில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவை வருகிற 22ஆம் தேதி முதல் மீண்டும் செயல்பட தொடங்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சந்திராயன் 2 ஆர்பிட்டரின் இரட்டை அதிர்வன் செயற்கை துளை ரேடார் எடுத்த சந்திராயன் 3 விக்ரம் லேண்டரின் புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு தூத்துக்குடியிலிருந்து கடல் வழியாக ஜெனரேட்டர் ஏற்றி வந்த இழுவை கப்பல் கயிறு அறுந்து தரை தட்டி நின்றது. அந்த இழுவை கப்பலை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற 11ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகள் தொடர்ந்து பிறழ் சாட்சியம் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவி செய்ய அனுமதி கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் மஞ்சள் அழுகல் நோய் போன்றவற்றால் நஷ்டமடைந்துள்ள கரும்பு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு தேவையான பூச்சி மருந்துகளையும் தமிழக அரசு வழங்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நுழைவு கட்டண உயர்வு இன்று முதல் அமலானது. அதன்படி பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச நுழைவு கட்டணம் தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் குண்டர் தடுப்பு மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு காவல்துறை சிறப்பு இயக்குநர் அர்பித் சுக்லா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முழுவதும் 822 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு உள்ளதாகவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிட்டனின் 2வது பெரிய நகரமான பர்மிங்ஹாம் திவாலானதாக அறிவித்துள்ளது. நகரத்தில் சம ஊதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டதும் காமன்வெல்த் போட்டியை நடத்தியதும் திவால் நிலைக்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்பட்டன. 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தென் அமெரிக்க நாடுகளுக்கிடையிலான தகுதிச் சுற்றில் முன்னாள் சாம்பியன் பிரேசில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா அணியின் பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் நியமிக்கப்படலாம் என்று சமீபத்தில் வெளியான நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் ஆலோசகராக அவர் நீடிப்பார் என அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.